சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கொரோனா வழிகாட்டுதல் மையத்தில் படுக்கை வசதியை காட்டிலும் அதிகமான நோயாளிகளை அனுமதித்து தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து செய்தியாளர் மதியழகன் தரும் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மதியழகன் வணக்கம். சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிப்பது குறித்த விவரங்கள் என்ன? மொத்த படுக்கைகள் என்ன? விவரங்கள். வணக்கம் ராம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொரோனா தொற்று பாதிப்பானது 65,000 கடந்துள்ளது. நேற்று ஒரு நாள் மட்டும் 1,157 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது 56,000 மேற்பட்டோர் குணமடைந்த நிலையில் 8,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அது இறப்பானது கொரோனாவின் சிகிச்சை பலனின்றி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 969 பேர் உயிரிழந்திருக்கார்கள். நேற்று மட்டும் 19 பேர் உயிரிழந்திருக்கார்கள். அதிலும் கடந்த மாதம் மட்டும் கிட்டத்தட்ட 422 பேர் உயிரிழந்திருக்கார்கள். இந்த நிலையில் வந்து சேலம் அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் வருகை வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. சேலம் அரசு மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1,200 மேற்பட்ட படுக்கை வசதிகள் வந்து ஆக்சிஜன் கூடிய வசதிகளாக செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இவை அனைத்துமே நிரம்பியிருக்கிறது. சேலம் மாவட்டம் அளவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகள் பார்த்தீங்கன்னா 2,591 படுக்கைகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஐசியு படுக்கை வசதி வந்து 583 இருக்கிறது. அது இல்லாமல் சாதாரண படுக்கைகள் பார்க்கும்போது 1,643 படுக்கை வசதிகள் இருக்கிறது. ஆனால் இப்போ ஆபத்தான நிலை, அதாவது தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கை ஒதுக்கி அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். ஆனால் அந்த வகையான படுக்கைகள் அனைத்துமே நிரம்பி இருக்கின்றன. அதனால் புதிதாக வரக்கூடிய நோயாளிகளுக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் இடம் கிடைக்காத சூழ்நிலையே உள்ளது. அந்த வகையில் பார்க்கும்போது சேலம் அரசு மருத்துவமனையில் கொரோனா வழிகாட்டுதல் மையத்தில் பார்க்கும்போது ஒரு 12 படுக்கை வசதிகள் சர்வீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழிகாட்டுதல் மையம் என்றாலும்னா அங்கே வரக்கூடிய நோயாளிகளை அவர்களின் நோய்த்தன்மையை பொறுத்து அவர்களுக்கு எந்த மையத்தில் போய் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய மையம். அந்த மையத்திலையும் வந்து சிகிச்சை அளிக்கக்கூடிய படுக்கை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் 12 படுக்கைகளுக்கு கிட்டத்தட்ட 17 பேர் அந்த மையத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த படுக்கையில் இருப்பவர்களுக்கு தவிர மற்றவர்களுக்கு கீழே தரையில் அமர வைத்து அவர்களை தரையில் படுக்க வைத்தும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு 4 பேர்த்துக்கு இணைப்பு பொருத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு சூழ்நிலை அங்கு ஒரு அச்சமான சூழ்நிலையே வந்து இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நோயாளியும் நெருக்கமாகவும் இருக்கிறார்கள். அது மூலமா அவங்க எல்லாம் நோயாளிகள் அனைவருமே ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பது அவசியம். ஆனால் இப்ப தற்போது சேலம் மாவட்டத்தில் இரும்பாலையில் 500 படுக்கை கொண்ட ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கை வந்து கடந்த 29 திறக்கப்பட்டது. அந்த இதில் வந்து தற்போது 150 பேர் மட்டுமே வந்து இப்போ சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அங்கு கிட்டத்தட்ட 350 படுக்கைகள் காலியாக இருக்கக்கூடிய நிலையில் இங்கு வந்து உபரியாக இருக்கக்கூடிய நோயாளிகளை அங்கு அனுப்பி வைக்க கூட நோயாளிகள் கேட்டால் கூட இங்கு இருக்க மருத்துவர்கள் மறுக்கிறார்கள். அங்கு வந்து போதுமான மருத்துவம் கொடுக்க முடியாது, ஆக்சிஜன் வசதி மட்டும் தான் கொடுக்க முடியும், அதனால் நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று கூறி இங்கேயே அவர்கள் தரையில் படுக்க வைத்து அவர்கள் சிகிச்சை அளிக்கிறதுல உடன் இருக்கக்கூடிய உறவினர்களும் வந்து அவர்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். நோயாளிகளும் பெருத்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்றால் இங்கு நோயாளிகளை நெருக்கமாக அமர்ந்து கீழே தரையில் படுக்க வைக்காமல் அவர்களுக்கு இரும்பாலையில் உள்ள காலியாக இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு இடம் மாற்றி செய்து கொடுத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ராம். மதியழகன், அந்த இரும்பாலையில மீதம் இருக்கக்கூடிய படுக்கைகளும் செயல்பாட்டுக்கு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறதா? அரசின் செவிகளுக்கு இந்த தகவல் சென்றிருக்கிறதா? அது ஏன் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல? 2-3 தினங்களுக்கு முன்பே நீங்க சொல்லும் போது இதே மாதிரிதான் சொன்னீங்க, பாதி படுக்கை வசதிகள் கூட அங்கு செயல்பாட்டு தான் இருக்கு அப்படின்ற. இதை தீர்ப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுக்கலையா? இல்லை, கண்டிப்பாக. அதாவது கடந்த 29 அங்கு நோயாளிகள் அனுமதிக்க பணி தொடங்கியது. ஆனால் அங்கு இருந்த அப்போதைய காலகட்டத்தை பார்க்கும்போது ஒரு 200 படுக்கை வசதிகள் மட்டுமே வந்து முழுமையாக பயன்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. அதன் காரணமாக அங்கு நோயாளிகள் குறைவான நோயாளிகள் அனுப்பப்பட்டு வந்திருந்தார்கள். ஆனால் தற்போது அங்கு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய 500 படுக்கைகளும் பயன்படுத்தும் வகையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது 150 படுக்கைகள் நிரம்பியிருக்கின்றன. ஆனால் 350 படுக்கைகள் காலியாக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் கூட இங்கு இருக்கிற நோயாளிகளை அங்கு அனுப்புவதற்கு மருத்துவர்கள் அவர்கள் ஆர்வம் காட்டவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு நோயாளிகளிடம் இருக்கிறது. ஆனால் இரும்பாலை மையத்தை பொறுத்த வரைக்கும் தற்போதுள்ள சூழ்நிலையில் போதுமான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக மருத்துவ நிர்வாகம் தெரிவிச்சிருக்கிறது. அதன் காரணமாக தான் இங்கு இருக்கிற நோயாளிகள் அங்கு இடமாற்றம் செய்து கொடுங்கள் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை வந்து மருத்துவர்கள் மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராம். மதியழகன், சேலத்திலிருந்து கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.